வணக்கம் சார். போத்தனூர் செட்டிப்பாளையம் எப்பவுமே க்ரௌடாக பிஸியாக இருக்கிற ஏரியா அது. பைபாஸ் இது பல்லடம் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒத்துக்கால் மண்டபம், பொள்ளாச்சி ரோடு. நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம் நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு. எப்பவுமே பிஸியாக இருக்கிற ஏரியாங்க இது. நம்ம சைட்டு கரெக்டாக இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்லேயே இருக்கும். ஒரு 300 மீட்டர் வந்தோடனே நமக்கு ரைட்டில் கட் ஆகும், வடச்சித்தூர் ரோடு கரெக்டாக. அது ரைட் கட் பண்ணி டேர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் நமக்கு அந்த ரேஸ் ட்ராக்லான்னு இருக்கு இல்லைங்கன்னா, ரேஸ் நடக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டோட லொக்கேஷன் வந்துடும். கரி மோட்டார்ஸ்னு சொல்லுவாங்க, ரேஸ்லாம் நடக்கிற இடங்க. ஏன்னா அதிலேருந்து ஒரு 500 மீட்டர் வந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே போடுற ரோடு. இப்போ ரோடு போடுறதுக்காக மெட்டலெல்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் தூரம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தார் ரோடு வந்துடும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம சைட்டு ராயல் கார்டன் இதுதாங்க. இப்போ 170 பிளாட்ஸுங்க. ஏ பிளாட் எல்லாமே முடிஞ்சு, உங்களுக்கு ஏ பிளாக் எல்லாமே கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா வீடுகள் ஆயிருக்கு. சூப்பரான சைட்டுங்க. 230,000 ரொம்ப ஒர்த்தபுளான சைட்டு. பக்கத்தில் இபி கனெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. இமீடியட்டாக நம்ம வீடு கட்டிடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா 3 சென்ட் தான், ஒவ்வொரு பிளாட்டுமே உங்களுக்கு 3 சென்ட், 30x45 சைஸில் கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இனி டக்கு டக்கு டக்குன்னு சைட்டு முடிஞ்சிருங்க. எல்லாம் சின்ன சின்ன சைட்டு தானே, அதனால் இனி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலை. நெக்ஸ்ட் வீக் க்ளீன் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம நல்லா சைட்டாக பார்த்து ஃப்ரெண்டில் இருக்க சைட்டாக பார்த்து கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு நல்லா இருக்குது. இன்னும் க்ளீமாக நீட்டாகவே இருக்குது சைட்டு, பார்த்திங்கன்னா நீட்டாக ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லா மேடு சைட்டாகவே இருக்குது.